மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது ஆழ்வினை உடைமை நன்றியில் செல்வம் என்ற இரண்டு அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். இடைவிடாது முயற்சி செய்வது. ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு இயலாது என்று நினைத்து சோர்வடையாது இருக்க வேண்டும். அந்த செயலினை முயற்சியோடு செய்து முடிப்பது நமக்கு பெருமையினை தரும். விடாமுயற்சி என்ற உயர்ந்த பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வமானது பெருகும். முயற்சி என்பது இல்லை என்றால் அவருக்கு வறுமையே வந்து சேரும். ஐம்புலன்களில் ஏதேனும் குறை இருந்தால் அது இழிவாக கருதப்படாது. அதே சமயத்தில் அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பது. சோர்வில்லாது முயற்சி செய்பவர்கள் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வருகின்ற முன்வினையையும் தோற்கடித்து வெற்றியடைவார்கள். அதேபோன்று நன்றியில் செல்வம். பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவரிடம் அடுக்கடுக்காக பல கோடிக்கணக்கான செல்வம் இருந்தாலும் அதனால் எந்தவிதமான பயனும் இல்லை. பிறருக்கு உதவி செய்யாததனால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வமானது ஊரின் நடுவில் நச்சு மரமானது பழுத்ததை போன்று காணப்படும். பண்பில்லாதவர்கள் பெற்ற செல்வத்தைப் போல. ஆக தன்னிடம் செல்வமானது இருக்கின்றது என்றால் பிறருக்கு உதவக்கூடிய குணமானது இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் கோடிக்கணக்கான செல்வம் இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. அதேபோன்று ஒரு செயலினை நாம் செய்கின்றோம் என்றால் முடியாது என்று முடங்கி போய்விடக்கூடாது. விடாமுயற்சியோடு அச்செயலை செய்து முடிப்பதுதான் சாலச் சிறந்தது என்பது. இந்த இரண்டு பண்புகளை பற்றித்தான் அந்த இரண்டு அதிகாரங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். அடுத்து நாம் காணக்கூடியது நான்காம் தமிழ். மூன்று தமிழ்களை பற்றி பார்த்தோம். தமிழுக்கு முத்தமிழ் என்று தான் பெயர் இருக்கின்றது. இயல், இசை, நாடகம் என்று உரைநடை வடிவிலும் பாடல் வடிவிலும் நாடக வடிவிலும் தமிழானது இருக்கின்றது என்பதை பற்றித்தான் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இதிலே நான்காம் தமிழ் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது என்ன நான்காம் தமிழ்? கணினித்தமிழ். அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக பல்வேறுபட்ட தொழில்நுட்ப சாதனங்கள் என்பது பெருகி இருக்கின்றன. அந்த தொழில்நுட்பங்கள் நம்முடைய மொழியில், நம்முடைய தமிழ் மொழியில் எவ்வாறு திறம்பட செயலாற்றுகின்றது, எவ்வாறு திறம்பட சொல்லப்படுகின்றது, மொழி திறனையும் தொழில்சார் கருத்துக்களையும் எவ்வாறு அவை புதுப்பித்துக் கொள்கின்றன என்பதை பற்றித்தான் இந்த இயலில் நாம் காண இருக்கின்றோம். அதனால்தான் அது நான்காம் தமிழ் என்று அழைக்கப்படுகின்றது, கணினித்தமிழ். இந்த இயலை கற்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பங்கள் நம்முடைய மொழியில் திறம்பட சொல்லப்படுகின்ற பாங்கினை அறிந்து, அதனுடைய தன்மையை அறிந்து, மொழித்திறனையும் தொழில்சார் கருத்துக்களையும் புதுப்பித்துக் கொள்வது. வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பங்கள், இன்றைய காலகட்டத்தில் புதிதாக வளர்கின்ற தொழில்நுட்பங்களை நம்முடைய மொழியில் திறம்பட சொல்லப்படுகின்ற தன்மையினை அறிந்து, நம்முடைய மொழித்திறனையும் தொழில்சார் கருத்துக்களையும் புதுப்பித்துக் கொள்வது. இரண்டாவது, அறிவியல் கருத்துகள் உட்பொதிந்துள்ள செயல்களினுடைய கருத்து வெளிப்பாட்டு திறனை படித்துணர்ந்து எதிர்வினை ஆற்றல்.
நம்முடைய இலக்கியங்களில் பல்வேறு விதமான அறிவியல் கருத்துக்களானது ஆழ புதைந்து காணப்படுகின்றன. அந்த செயல்களினுடைய கருத்து எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்ற திறனை அறிந்து அதனை படித்துணர்ந்து கொள்ளுதல், உரையாடல் வடிவில் கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறன் பெறுதல். உரையாடல் வடிவில் நாம் நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய திறன்களை பெற்றுக்கொள்வது. உரையாடலாக ஒருவர் இன்னொருவரிடம் பேசுவது போல தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த திறனை நாம் பெறுவது. இலக்கண பிழையற்ற தொடரமைப்புகளை தெரிந்து கொண்டு பயன்படுத்துதல். இலக்கணங்கள் நாம் எழுதக்கூடிய சொற்றொடர்களில் எந்தவித பிழையும் இல்லாது பிழையற்ற தொடரமைப்பு எது என்பதை தெரிந்து கொண்டு அதனை பயன்படுத்தக்கூடிய திறனை பெறுவது. இவைதான் இந்த இயலினை கற்பதனுடைய நோக்கங்கள். புரிந்ததா மாணவர்களே? பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 76 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளை, முதலில் நாம் காண்பது செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு உயிரினங்களில் மனிதனை உயர்த்தி காட்டுவது அவர்களினுடைய சிந்தனை ஆற்றல். ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை உயிரினங்களானது வகைப்படுத்தப்படுகின்றது. அப்படி ஆறறிவு வரை இருக்கக்கூடிய உயிரினங்களில் மனிதனை உயர்த்தி காட்டுவது எதுவென்றால் அவனுடைய சிந்தனை ஆற்றல், சிந்திக்கக்கூடிய திறன் என்பது. அதுதான் மற்ற உயிரினங்களை காட்டிலும் மனிதனை உயர்த்தி காட்டுகின்றது. அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பமும் துணை செய்கின்றது. தான் சிந்தித்ததை செயல்படுத்துவதற்கு அந்த மனிதனுக்கு துணையாக இருக்கக்கூடியது தொழில்நுட்பம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் இவை அந்த மனிதனினுடைய சிந்தனைக்கு துணையாக இருக்கின்றன. மனிதர்கள் செய்யும் வேலைகளான மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, மகிழுந்து ஓட்டுதல் முதலியவற்றை செய்ய கணினிக்கரங்கள் நீள்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய வேலைகள் மொழிபெயர்ப்பு செய்வது, ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்வது, அல்லது மற்ற மொழிகளில் தமிழில் இருப்பதை மற்ற மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்வது, இது போன்ற மொழிபெயர்ப்பு செயல்களையும், அடுத்து இசையமைப்பு, இசையமைத்தல், ஒரு பாடலுக்கு இசையமைப்பது, மகிழுந்து ஓட்டுதல், 4 சக்கர வாகனங்கள் என்று பல்வேறு விதமான செயல்களை செய்வதற்கு கணினிகளானது பயன்படுகின்றன. தானே இயங்கக்கூடிய மகிழுந்துகளானது இருக்கின்றன. நாம் கட்டளை என்பதை பிறப்பித்தால் போதும், அந்த கட்டளைக்கேற்றவாறு அந்த மகிழுந்துகளானது செயல்படக்கூடிய வகையில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கின்றார்கள். இவற்றை செய்வதற்கு கணினிக்கரங்களானது நீள்கின்றன. இதற்கு மனிதன் தேவையில்லை. அவன் தன்னுடைய ஒளிப்பதிவு மூலமாக தகவல்களை கொடுத்தாலே போதும், அதனை கேட்டு திறம்பட செயலாற்றுவதற்கு கணினிகளானது பயன்படுகின்றன. அந்தளவிற்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் என்பது வளர்ந்து விட்டது. இன்னும் சொல்லப்போனால் மனிதனை விடவும் அவை திறம்பட செயலாற்றுவதாக தெரிவிக்கின்றார்கள். 2 சக்கர வாகனங்கள் அல்லது 4 சக்கர வாகனங்களில் நாம் செல்கின்றோம் என்றால் திடீரென்று எதிர்பாராது ஏற்படக்கூடிய இடையூறுகளை நம்மால் கணிக்க முடியாது. 4 வழிச்சாலைகளானது இருக்கின்றன, 4 இணைப்புகள் இருக்கின்றது என்றால் அந்த இடத்தில் எந்த பக்கத்திலிருந்து வாகனங்கள் வருகின்றது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. மெதுவாக செல்ல வேண்டும். சில சமயங்களில் நம்மை அறியாமலேயே ஒரு சில விபத்துகளானது ஏற்படுகின்றன. ஆனால் இந்த கணினிக்கரங்கள் மூலமாக, நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக அவை செயலாற்றும் பொழுது மிக துல்லியமாக அவை கணக்கிடுகின்றன. எந்த பக்கத்தில் வாகனங்கள் வருகின்றது, எவ்வளவு தொலைவில் வருகின்றது, எவ்வளவு வேகத்தில் வருகின்றது என்பதை வைத்து திறம்பட செயலாற்றுவதாக அவை இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது, கட்டுரை எழுதக்கூடிய மென்பொருள்கள், கவிதை பாடுகின்ற ரோபோக்கள், மனிதனால் இயலாத செயல்களை செய்யும் ரோபோக்கள், ஆள்களே இல்லாமல் நடத்தப்படும் வணிகக் கடைகள் என்று புதிதான வழிகளில்
மனித பணித்திறனை கூட்டுகின்ற இந்த தொழில்நுட்பம் பற்றி இன்றைய பாடப்பகுதி நாம் காண இருக்கின்றோம். கட்டுரை எழுதக்கூடிய மென்பொருள், ஒரு சில மென்பொருள்களானது இருக்கின்றன. அதில் நாம் தகவல்களை கொடுத்தால் போதும், உடனடியாக திறம்பட ஒரு அழகான கட்டுரையை நமக்கு உருவாக்கி தருகின்றது. அதேபோன்று கவிதை பாடுகின்ற ரோபோக்கள், ஒரு தலைப்பு கொடுத்தோம் என்றாலே போதும், அந்த தலைப்பினை வைத்து கொண்டு ஒரு கவிதையினை இயற்றி நமக்கு தருகின்றது. மனிதனால் செய்ய இயலாது என்று நினைக்கக்கூடிய செயல்களை கூட செய்யக்கூடிய ரோபோக்களானது இருக்கின்றன. அதேபோன்று மனிதர்கள் இல்லாமலேயே நடத்தப்படுகின்ற வணிக கடைகள் முழுவதுமாக இயந்திரங்களை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்பத்தினுடைய உதவியால் அங்கு மனிதர்களே இருக்க மாட்டார்கள். அங்கு முழுக்க முழுக்க இயந்திரங்கள் மட்டும்தான் இருக்கும் என்று புதிது புதிதான வழிகளில் மனிதனினுடைய பணித்திறனை மேலும் கூட்டக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். ஒரு உதாரணத்திற்கு ஒரு செய்தி ஒன்றை தந்திருக்கின்றார்கள். இது எதிர்காலத்தில் இதுபோன்ற செய்தி வரலாம் என்றதன் அடிப்படையில் ஒரு கற்பனை உரையாடல், ஒரு மின் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது. பள்ளி ஆண்டு விழாவுக்கான கவிதை கட்டுரை போட்டிகள், ஒரு பள்ளியிலிருந்து அந்த தகவலானது மாணவர்களுக்கு போகின்றது. ஆண்டு விழாவில் கவிதை கட்டுரை போட்டிகளானது நடைபெற இருக்கின்றன. அதற்கான ஒரு சுற்றறிக்கை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். கலந்து கொள்ளும் மாணவர்கள் நான் விரும்பும் தமிழகம் என்னும் தலைப்பில் ஒரு பக்க அளவில் கவிதையும் நான்கு பக்க அளவில் கட்டுரையும் எழுதி பள்ளி மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புவோம். அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் நான் விரும்பும் தமிழகம் என்ற தலைப்பில் கவிதை எழுதுகின்றார்கள் என்றால் ஒரு பக்க அளவில் இருக்க வேண்டும், கட்டுரையாக இருக்கின்றது என்றால் நான்கு பக்க அளவில் இருக்க வேண்டும், அதனை எழுதி பள்ளியினுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டுமாம். பார்த்துக்கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது என்று. இனி வரக்கூடிய காலங்களில் நாம் என்ன செய்வோம்? இப்பொழுது போட்டி என்றால் போட்டிக்கு நாம் தயாராகவும் நாமாகவே புத்தகங்களை எடுத்து அல்லது இணையத்தின் வாயிலாக தகவல்களை சேகரித்து அவற்றை எழுதி நாம் படித்து அந்த போட்டி நடைபெறக்கூடிய நாளன்று போட்டியில் கலந்து கொண்டு கவிதை என்றால் கவிதை எழுதி வாசிப்போம், கட்டுரை என்றால் கட்டுரையை எழுதுவோம். அதுதான் நடைமுறை. ஆனால் இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் அவற்றினை எழுதி பள்ளியினுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப சொல்லுவதாக வருகின்றது. உங்களுடைய படைப்பு உங்களின் செயற்கையின் நுண்ணறிவு உதவியாளரை கொண்டு எழுதப்படவில்லை என்று பள்ளியின் செயற்கையின் நுண்ணறிவு வல்லுநரிடம் சான்று பெற்ற பின்னரே தேர்விற்கு எடுத்துக்கொள்ளப்படும். அது எதிர்கால தொழில்நுட்பம் என்பது செயற்கையின் நுண்ணறிவு பொருந்தியது. அதனால் நாம் எழுதக்கூடிய அந்த படைப்பானது செயற்கை நுண்ணறிவு உதவியாளரை கொண்டு, ஒரு இயந்திர மனிதனை கொண்டு அவற்றை நாம் எழுதவில்லை என்று அந்த பள்ளியினுடைய செயற்கை நுண்ணறிவு வல்லுநரிடம் சான்று பெற்ற பின்னர் தான் அதனை தேர்விற்காக எடுத்துக்கொள்வார்களாம். எப்படி பார்த்துக்கொள்ளுங்கள். இப்படியான ஒரு மின் சுற்றறிக்கையானது எதிர்காலத்தில் மாணவர்களினுடைய திறன்பேசிகளுக்கு வரலாம் என்று சொல்கின்றார்கள். அந்த அளவிற்கு கால மாற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இன்று நாம் எதிர்பார்த்தோமா இதுபோன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும்? நம்முடைய பள்ளியினுடைய தாரக மந்திரமே என்னதான்? தொலைக்காட்சி என்பது பார்க்கக்கூடாது, அலைபேசி என்பதை பயன்படுத்தக்கூடாது என்பது. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை, அலைபேசியின் வாயிலாக நாம் பாடங்களை கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்று நாம் எதிர்பார்த்தோமா? இல்லை, யாருமே எதிர்பாராத ஒரு சூழ்நிலை இது. இது இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்த தலைமுறைக்கு, நம்முடைய தலைமுறை என்பது இதோடு முடிந்துவிட்டது, இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இதுபோன்ற ஒரு சூழ்நிலை என்பது அமையலாம். அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை.
இதுவரை இந்த உலகத்தை மென்பொருளானது ஆண்டு கொண்டே இருந்தது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த செயற்கையின் நுண்ணறிவு என்பதுதான் ஆள இருக்கின்றது. பல உலக நாடுகள் செயற்கை நுண்ணறிவைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதனை சோதனைக்காக தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் முழுமையாக அதனுடைய கட்டுப்பாட்டிலேயே இந்த உலகமானது இருக்கலாம் என்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த சூழ்நிலை நாம் எதிர்பார்க்கவில்லை இப்படி வரும் என்று. இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் என்ன வேண்டுமானாலும் நடைபெறலாம். ஆகவே அதனையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மாணவர்களே, மின்னணு புரட்சி. எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரே நாளில் வந்து விடுவது கிடையாது. ஒரு புதிதாக ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கின்றார்கள் என்றால், ஒரு புதிய தொழில்நுட்ப சாதனத்தை உருவாக்குகின்றார்கள் என்றால், அது ஒரே நாளில் நடைமுறைக்கு வந்து விடுவது இல்லை. ஒவ்வொரு ஆண்டிலும் அதனுடைய வளர்ச்சி நிலைகளானது படிப்படியாக உயர்ந்து அந்தளவிற்கு ஒரு புதிய தொழில்நுட்பம் என்பது வருகின்றது. 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளினுடைய வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டினுடைய பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாக அவை அமைந்திருக்கின்றன. 1980களில்தான் தனிநபர் கணினிகளினுடைய வளர்ச்சி என்பது அதிகமாக இருந்தது. அன்றைய காலகட்டத்திலிருந்துதான் அதிகமாக தனிநபர்களினுடைய கணினிகள் என்பது ஏராளமாக பயன்படத் தொடங்கின. அதற்கு முன்பு வரைக்கும் கணினி என்பது பற்றி நமக்கு தெரியாது. அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது நமக்கு தெரியாது. அதற்கடுத்த காலகட்டத்தில் 80-90களில் தனிநபர் கணினிகள் என்பது பயன்படுத்தப்பட்டன. அதுவும் அதிகப்படியான அளவில் இல்லை. 2000 ஆண்டிற்கு பிறகுதான் தனிநபர் கணினிகளினுடைய பயன்பாடு என்பது சற்று அதிகமாக இருந்தது. அதன் பிறகு மடிக்கணினி, அதனுடைய வளர்ச்சி, அடுத்து கையடக்க கணினி, இப்படி பல்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளை அவை அடைந்தது. அதன் பிறகு இணையத்தினுடைய பயன்பாடு. இணையம் என்பது எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ அதன் பிறகு இந்த உலகமே நம்முடைய உள்ளங்கைக்குள் வந்துவிட்டதாக ஒரு எண்ணமானது ஏற்பட்டது. இவை அனைத்தும் தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மின்னணு புரட்சி என்பதற்கு காரணமாக அவை அமைந்தது. அதிலும் இந்த உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்றால் அது செயற்கை நுண்ணறிவு. நாம் சிந்திக்கின்றோம், நாம் செயல்படுத்துகின்றோம் என்றால் அது இயற்கை நுண்ணறிவு. அது ஒரு இயந்திரமானது சிந்தித்து செயலாற்றுகின்றது என்றால் அது செயற்கை நுண்ணறிவு. இன்று இந்த உலகையே மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக அவை மாற்றம் அடைந்திருக்கின்றன. ஒரு அறையினுடைய ஒரு மூலையில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய கண்காணிப்பு கருவியானது அசைவு நிகழும் பக்கம் தன்னுடைய பார்வை திருப்புகின்றது. ஒரு கண்காணிப்பு கருவி பொருத்தப்பட்டிருக்கின்றது. அது அவ்வப்பொழுது அந்த அறையினுடைய பகுதி முழுமையும் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கும். எங்கே அசைவு நிகழ்கின்றதோ அந்த பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொண்டே இருக்கும். அவ்வாறு திருப்புகின்றதென்றால் அதனுள் பொதிந்திருப்பதும் செயற்கை நுண்ணறிவுதான். அந்த செயற்கை நுண்ணறிவினுடைய செயல்பாட்டினால்தான் அவை என்ன செய்கின்றன, தன்னுடைய பார்வையை அவை திருப்பிக் கொண்டிருக்கின்றன. நாட்டினுடைய ஒரு மூலையில் ஒரு இடத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றதென்றால் அதை நாம் இங்கிருந்து அந்த செய்தியானது நமக்கு தெரிய வருகின்றதென்றால் அதற்கு காரணமும் செயற்கை நுண்ணறிவுதான். ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இறைக்கக்கூடிய இயந்திரத்தினை இங்கிருந்தே இயக்குகின்றார் என்றால் அதற்கு காரணமும் செயற்கை நுண்ணறிவுதான். அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், இதுவே சுருக்கமான வழி
என்று நமது திறன்பேசியில் உள்ள வழிகாட்டி வரைபடம் காட்டுகின்றதல்லவா? அதற்கு காரணமாக இருப்பதும் செயற்கை நுண்ணறிவுதான். முதலில் ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் அந்த ஊரானது எங்கே இருக்கின்றது என்பதை விசாரித்து அதன் பிறகு அந்த இடத்திற்கு செல்வோம். அல்லது இருசக்கர வாகனங்களில் நான்கு சக்கர வாகனங்களில் நாம் செல்கின்றோம் என்றால் அந்த இடம் நமக்கு சரிவர தெரியவில்லை என்றால் வழியில் நிறுத்தி நிறுத்தி அவர்களிடம் வழி கேட்டு நாம் செல்வோம். ஆனால் இன்று அதற்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்முடைய திறன்பேசியிலே அதற்கான வழிகாட்டி வரைபடம் என்பது இருக்கின்றது. நாம் இந்த இடத்தில் இருக்கின்றோம், நான் இந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பதை அதில் நாம் தகவலை கொடுத்துவிட்டோம் என்றால் உடனே நமக்கு அதில் வரைபடம் போட்டு காண்பித்துவிடும். இந்த வழியாக செல்லுங்கள், இந்த வழியாக நீங்கள் சென்றீர்கள் என்றால் இத்தனை நிமிடத்தில் சென்றுவிடலாம், இவ்வளவு தொலைவு இருக்கின்றது என்பதை நமக்கு படம் போட்டு காண்பித்து விடுகின்றது. அந்த வழியை பின்பற்றி நாம் செல்லலாம். ஒரு சில சமயங்களில் ஒரு வழியாக நாம் செல்லும் பொழுது இந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்றது, ஆகவே நீங்கள் இந்த வழியில் செல்லுங்கள், இதுதான் சுருக்கமான வழி என்று நமக்கு வழிகாட்டும். அப்படி வழிகாட்டுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய திறன்பேசியில் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு. நமது திறன்பேசியோ கணினியோ நாம் சொல்ல சொல்ல தன் அகண்ட தரவுகளில் உள்ள கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்லை கால்நொடிக்கும் குறைவான நேரத்தில் தேர்ந்தெடுத்து திரையில் நமக்கு காண்பிக்கின்றதல்லவா? ஒரு திறன்பேசியில் அல்லது நாம் கணினியில் ஒரு சொல்லை நாம் ஒரு புகைப்படம் நமக்கு தேவை, ஒரு பொருளினுடைய புகைப்படம் தேவை என்றால் அதனுடைய பெயரை நாம் அதில் தட்டச்சு செய்து அடுத்த நொடியே நமக்கு திரையில் அதனை காண்பிக்கின்றது இதுதான் என்று. ஒருவரை பற்றிய செய்தியை நமக்கு தெரிய வேண்டுமென்றால் உடனே நாம் அதில் நம்முடைய திறன்பேசியில் அல்லது கணினியில் அதனை பற்றிய தகவல்கள் நமக்கு தேவை என்று வரும்பொழுது அதனுடைய பெயரை குறிப்பிட்டோம் என்றால் அதனை பற்றிய தகவல்கள் முழுமையும் நமக்கு வந்து சேர்கின்றது. அனைத்தை பற்றியும், பூக்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஒரு அறிவியல் அறிஞர், ஒரு வரலாற்று ஆய்வாளர், பதினேழாம் நூற்றாண்டில் நடந்தது, பதினெட்டாம் நூற்றாண்டில் நடந்தது என்று எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய திறன்பேசியிலோ கணினியிலோ நாம் அந்த தகவலை சொல்ல சொல்ல தன்னுடைய அகண்ட தரவுகளில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சொற்களோடு ஒப்பிட்டு சரியான சொல்லை அடுத்த நொடியே கால் நொடிக்கும் குறைவான நேரத்தில் நமக்கு உடனே திரையில் தேர்ந்தெடுத்து காண்பிக்கின்றதல்லவா? அங்கே இணைந்திருப்பதும் அந்த செயற்கையின் நுண்ணறிவுதான். இவ்வாறு செயற்கையின் நுண்ணறிவு என்பது நமக்கு பல்வேறு வகைகளில் பயன்படுகின்றது. கண்காணிப்பு கருவி, வழிகாட்டி வரைபடம், நாம் தேடுகின்ற சொல், இவை அனைத்தையும் நமக்கு உடனுக்குடன் நமக்கு தேர்ந்தெடுத்து தருவது செயற்கை நுண்ணறிவு என்பது. புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. செயற்கை நுண்ணறிவை கொண்ட இயந்திரமானது மனிதர்களோடு சதுரங்கம் முதலான விளையாட்டுகளையும் விளையாடும். எந்த விளையாட்டை எப்படி விளையாட வேண்டும் என்று அதற்கும் தரவுகளானது கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில விளையாட்டுகளை நாம் கணினியோடு விளையாடுவோம், நம்முடைய திறன்பேசியில் அல்லது கணினியில் விளையாடும் பொழுது ஒரு சில விளையாட்டுகளை கணினியோடு நாம் விளையாடுகின்றோம் என்றால் பல சமயங்களில் அது வெற்றி பெறும், சில சமயங்களில் நாம் வெற்றி பெறுவோம். இவ்வாறு பல விளையாட்டுகளை மனிதர்களோடு அந்த இயந்திரங்களானது விளையாடுகின்றது. அதற்கு காரணம் அதனுள் பொதிந்திருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு. அதேபோன்று கண் அறுவை மருத்துவம் செய்கின்றது, சமைக்கின்றது, சில புள்ளிகளை வைத்து படங்கள் வரைகின்றன. அறுவை மருத்துவத்திலும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றார்கள்.
இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து விதமான மருத்துவ பணிகளையும் செய்வதற்கு செயற்கை நுண்ணறிவு தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம். அதனை எட்டக்கூடிய தூரம் என்பது வெகு தொலைவில் இல்லை. அதேபோன்று சமையல் செய்கின்றது, தான் சமைத்ததை மற்றவர்களுக்கு பரிமாறுகின்றது. மேலை நாடுகளில் ஒரு சில உணவகங்களில் வரவேற்பாளராகவும் விற்பனையாளராகவும் பரிமாறக்கூடிய நபராகவும் இயந்திரங்களை பயன்படுத்துகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாது சில புள்ளிகளை வைத்தோம் என்றால் அந்த புள்ளிகளை இணைத்து படங்களை வரைகின்றது. அந்தளவிற்கு செயற்கை நுண்ணறிவினுடைய பயன்பாடு என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. அதனுடைய பயன்பாடு என்பது அளப்பரியதாக இருக்கின்றது. அதேபோன்று இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து கொண்டே வருகின்றது. அதில் மிகவும் வியப்பான ஒன்று இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்ற ஒரு மென்பொருள். இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்ற மென்பொருள், அதற்கு எழுத்தாளி வேர்டு ஸ்மித் என்ற பெயரை சூட்டியிருக்கின்றார்கள். தமிழில் அதற்கு எழுத்தாளி என்று பெயர். அந்த எழுத்தாளியில் நாம் ஒரு சில தகவல்களை கொடுத்தோம் என்றாலே போதும், ஒரு கட்டுரை நமக்கு தேவை, இந்த தலைப்பில் நமக்கு ஒரு கட்டுரை தேவை என்றால் அந்த தலைப்பை பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் கொடுத்தோம் என்றாலே போதும் சில நொடிகளில் ஒரு அழகான கட்டுரையை நமக்கு உருவாக்கி தந்துவிடும். தலைப்பினை கொடுத்து அதனை பற்றிய ஒரு சில விவரங்களை நாம் கொடுத்தோம் என்றாலே போதும். இப்போ நீரின் இன்றியமையாமை என்ற தலைப்பு இருக்கின்றது, இந்த தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுத வேண்டும். அந்த தலைப்பை பற்றிய ஒரு சில குறிப்புகள், தண்ணீரின் தேவை, தண்ணீரின் இன்றியமையாமை, அதனை எவ்வாறு சேமிப்பது, அதனுடைய பயன்கள், மழைநீரை சேமிப்பதற்கான வழிவகைகள், மழை பெய்வதற்கு நாம் என்ன செய்யலாம், இது போன்ற தகவல்களை நாம் கொடுத்தோம் என்றாலே போதும் சில நொடிகளிலேயே நீரினுடைய இன்றியமையாமை பற்றி ஒரு அழகான கட்டுரையை நமக்கு உருவாக்கி தந்துவிடும். இணையத்தில் வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரும்பாலும் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கும் திறந்து வருகின்றது. இணையதளத்தில் வணிகம் செய்யக்கூடிய ஒரு தனியார் நிறுவனமானது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரும்பாலுமே ஆள் இல்லாத பல்பொருள் அங்காடிகளை உலகம் முழுவதும் திறந்து வருகின்றார்கள். அங்கே பயன்படக்கூடியதும் செயற்கை நுண்ணறிவு தான். ஒரு சில சமயனுடைய அலைபேசி கூட அழைப்பு வரும், நாம் பயன்படுத்தக்கூடிய இணைய சேவை, தொலைத்தொடர்பு சேவை, அவற்றிலிருந்து அழைப்புகளானது வரும். அவற்றில் நமக்கு உரையாடுவதை போன்று, நம்மிடம் நேரடியாக பேசுவதை போன்று அவர்கள் பேசுவார்கள், ஒரு மனிதரை போன்று. ஆனால் அந்த இடத்தில் பயன்படுவதும் இதுதான், செயற்கை நுண்ணறிவு தான். அவர்கள் நம்மிடம் நேரடியாக பேசவில்லை, தன்னுடைய ஒளிப்பதிவை கணினியில் பதிவு செய்து அதை இணையத்தின் வாயிலாக இணைத்து பலரிடம் அதனை நேரடியாக பேசுவதை, அவர்களே பேசுவதைப் போல ஒளிப்பதிவு செய்து நமக்கு அனுப்புகின்றார்கள். அந்த இடத்திலும் நமக்கு பயன்படக்கூடியது என்னதான், செயற்கை நுண்ணறிவு தான். 2016 ஐபிஎம் நிறுவனத்தினுடைய செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரினுடைய புற்றுநோயை கண்டுபிடித்ததாம். 2016 ஐபிஎம் நிறுவனத்தினுடைய செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களிலேயே 2 கோடி தரவுகளை அலசி ஒரு நோயாளி ஒருவரினுடைய புற்றுநோயை கண்டுபிடித்திருக்கின்றதாம். அது மட்டுமல்ல, சீனாவில் 50 மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளார்கள். இங்கு சீனாவில்
அவை அங்கு வருகின்ற நோயாளிகளினுடைய குரலையும் அவர்களுடைய முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றனவாம். சீன மொழியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு அவை பதில் அளிக்கின்றனவாம். அந்த அளவிற்கு திறம்பட செயலாற்றக்கூடியதாக அந்த இயந்திர மனிதர்களானவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணமும் அதில் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவுதான். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகின்றது? எப்படி நமக்கு செயற்கை நுண்ணறிவு அறிமுகமானது என்றால், இதுவரை இந்த உலகத்தை மென்பொருளானது ஆண்டு கொண்டிருந்தது. இதுவரை இந்த உலகத்தை மென்பொருள்தான் ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் இந்த உலகத்தை ஆள இருக்கின்றது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் வந்து சேரத் தொடங்கிவிட்டது. இதுவரை இந்த உலகத்தை மென்பொருள் தான் ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் இந்த உலகத்தை ஆள இருக்கின்றது. சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி, கணினி இவற்றின் வாயிலாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு என்பது நம்மிடம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர தொடங்கிவிட்டது. ஏனென்றால் இப்பொழுது மின்னணு சந்தை என்பதுதான் அதிகமாக இருக்கின்றது. மின்னணு சந்தையின் மூலமாக பொருட்களை நாம் வாங்குகின்றோம். விலை சற்று குறைவாக இருக்கின்றது என்ற காரணத்தினுடைய அடிப்படையில் நமக்கு தள்ளுபடிகள் தருகின்றார்கள் என்றதனுடைய அடிப்படையில் மின்னணு சந்தையின் மூலமாக பொருட்களை நாம் முன்பதிவு செய்து வாங்க தொடங்கிவிட்டோம். இவற்றின் மூலமாக சிறிது சிறிதாக செயற்கை நுண்ணறிவு என்பது நம்மிடம் வந்து சேர தொடங்கிவிட்டது. சமூக ஊடகங்களை நாம் பார்க்கின்ற ஒவ்வொன்றும் தேடுபொறிகளில் தேடி கிடைக்கின்ற விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தீர்மானிப்பதைத்தான். சமூக ஊடகத்தில் நாம் ஒவ்வொரு தகவலை பார்க்கின்றோம் என்றாலும், ஏதேனும் ஒரு செய்தி நமக்கு வேண்டும், ஒரு படம் நமக்கு வேண்டும், ஒரு பொருளினுடைய புகைப்படத்தை நாம் பார்க்கின்றோம் என்றாலும் சரி, தேடுபொறிகளில் நமக்கு ஏதேனும் ஒரு தகவல் தேவை, ஒரு வினாவிற்கு விடை தேவை, ஒரு சொல்லுக்கு பொருள் தேவை என்றாலும் சரி, அவற்றை நாம் தேடி கிடைக்கும் பொழுது அதற்கான விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தீர்மானிப்பதைத்தான். அந்த செயற்கை நுண்ணறிவு எதனை தீர்மானிக்கின்றதோ அதனைத்தான் நாம் சமூக ஊடகங்களிலும் தேடுபொறிகளில் நாம் தேடி கிடைக்கக்கூடிய விடைகளும். ஆக இதுவரை இந்த உலகத்தை மென்பொருள் ஆண்டது, இனிமேல் இந்த உலகத்தை ஆளப்போவது எதுவென்றால் செயற்கை நுண்ணறிவு. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. தொழில்நுட்ப வரையறைகள். செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு என்பது. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள், அது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு என்று நாம் அதனை கூறலாம். அது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது, தானே அவற்றினை கற்றுக்கொள்ளும். யாரும் அதற்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தானாகவே கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் என்பது அதற்கு இருக்கின்றது. இந்த அறிவை கொண்டு தனக்கு வருகின்ற புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதனைப் போல தானே முடிவெடுக்கக்கூடிய திறனுடையதாக அவை மாற்றமடைகின்றன. தானாகவே முடிவெடுக்கக்கூடிய திறன் அவை பெறுகின்றன. மனிதன் எப்படி ஒரு புதிய சூழலில் தானாகவே சுயமாக சிந்தித்து ஒரு முடிவினை எடுக்கின்றானோ அதனைப் போலவே இந்த செயற்கை நுண்ணறிவும் தானாக முடிவெடுக்கக்கூடிய திறனை உடையதாக மாற்றமடைகின்றது. ஒளிப்படங்கள், எழுத்துகள், காணொளிகள், ஒளிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இயல்புடைய மென்பொருளை ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைக்கின்றார்கள். ஒரு ஒளிப்படம் ஓடுகின்றது என்றால் அதனை பார்த்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒரு அறிவிப்பலகையில் எழுத்துக்களானது இருக்கின்றன என்றால் அதனை படித்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒரு காணொளி வாயிலாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஒளி எழுப்புவதன் மூலமாக அந்த ஒளி எதனுடையது, எங்கிருந்து எழுப்பப்படுகின்றது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒரு பறவை ஒளி எழுப்புகின்றது என்றால் அது என்ன பறவை, அல்லது ஒரு பேருந்து செல்கின்றது என்றால் அதனுடைய ஒளி கேட்கும் பொழுது அது எந்த பேருந்து என்பதை நாம் கண்டறிகின்றோம்.
இவற்றையெல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பான மென்பொருளை ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைக்கின்றார்கள். அவைகளும் அவற்றினை கற்றுக்கொள்கின்றன. இவற்றினை ஒளிப்படங்களை, எழுத்துக்களை, காணொளிகளை, ஒலிகளை, அவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பான மென்பொருளை ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைக்கின்றார்கள். மாணவர்களே, அவ்வாறு தான் கற்றுக்கொண்டதை அந்த இயந்திரம் தேவைப்படுகின்ற இடங்களில் தேவைப்படும் நேரங்களில் செயல்படுத்துவதாக அவை அமைகின்றன. தான் கற்றுக்கொண்டதை எந்த இடத்தில் தேவையோ, எந்த நேரத்தில் தேவையோ, அதற்கேற்றவாறு அவை செயல்படுத்துகின்றன. அந்த அளவிற்கு திறம்பட அந்த மென்பொருளை ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைக்கின்றார்கள். எப்படி மனிதர்களாகிய நாம் கற்றுக்கொண்ட ஒன்றை தகுந்த நேரத்தில் நாம் பயன்படுத்துகின்றோமோ, தகுந்த இடத்தில் அவற்றை பயன்படுத்துகின்றோமோ, அதனை போலவே மென்பொருள்களும் அந்த செயற்கை நுண்ணறிவும் தேவையான இடங்களில் தேவையான நேரத்தில் மிகச்சரியாக அதனை பதிவு செய்கின்றது. செயற்கை நுண்ணறிவு புரிந்த அந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு என்பது தேவையில்லை. மனிதனுக்கு ஓய்வு தேவை, ஆனால் அந்த இயந்திரங்களுக்கு ஓய்வே தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதுதான் அதனுடைய சிறப்பு என்பது. அவை பார்க்கின்றன, கேட்கின்றன, நாம் சொல்லுகின்ற தகவல்களை அவை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் என்பது அதற்கு இருக்கின்றது. அதுதான் அதனுடைய சிறப்பாக கருதப்படுகின்றது. மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதுகின்ற செயல்களையும் செய்யக்கூடியது செயற்கை நுண்ணறிவானது. மனிதனால் செய்ய முடியும் என்று இருக்கக்கூடிய செயலையும் அவை செய்யும். மனிதனால் செய்ய முடியாது என்று கருதுகின்ற ஒரு சில செயல்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றதாக அவை மாற்றமடைகின்றன. அந்த அளவிற்கு திறம்பட செயலாற்றக்கூடிய தன்மை என்பது செயற்கை நுண்ணறிவுகளுக்கு இருக்கின்றன. அதனால் அவைகளுக்கு ஓய்வு என்பதே தேவையில்லை. ஓய்வே அவற்றிற்கு தேவையில்லை என்ற காரணத்தினால்தான் பல மனிதர்கள் அவற்றினை விரும்புகின்றார்கள். ஓய்வில்லாமல் உழைக்கின்றது என்பதனுடைய அடிப்படையில் புரிந்ததா மாணவர்களே? செயற்கை நுண்ணறிவினால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடிகின்றது. மனிதனால் முடியும் என்ற செயல்களையும் அவை செய்கின்றன. மனிதனால் முடியாது என்று கைவிட்ட செயல்களையும் அவை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக மாற்றம் அடைகின்றன. மனிதனைப் போல சூழ்நிலைக்கேற்றவாறு தானே முடிவெடுக்கக்கூடிய திறனையும் அவை பெறுகின்றது. தான் கற்றுக்கொண்டதை தேவையான இடத்தில் தேவையான நேரத்தில் செயல்படுத்தும் விதமாக அவை செயல்படுகின்றன. புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது செயற்கை நுண்ணறிவினை பற்றி. செயற்கை நுண்ணறிவு என்பது எவ்வாறு இவ்வுலகத்தினை ஆண்டு கொண்டிருக்கின்றது, மின்னணு புரட்சிக்கு காரணமாக அமைந்தவனை எவை, கண்காணிப்பு கருவியில் பொருந்திருப்பதும், நமக்கு வழிகாட்டி வரைபடமாக இருப்பதும், திறன்பேசியில் அல்லது கணினியில் நாம் சொல்லுகின்ற தகவலை கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு திரையில் காண்பிப்பதும், மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுகளை விளையாடுவதும், அறுவை மருத்துவம் செய்வதும், புள்ளிகளை வைத்து படம் வரைவதும் செயற்கை நுண்ணறிவு என்பது. ஒரு சில தகவல்களை நாம் கொடுத்தோம் என்றால் சில நொடிகளிலேயே அவற்றினை வைத்து அழகான கட்டுரை உருவாக்கக்கூடிய வகையிலும் அவை மாற்றம் அடைந்திருக்கின்றன. பெரும்பாலான பல்பொருள் அங்காடிகளில் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளாக திறம்பட செயலாற்றுகின்றன என்றால் அங்கே புதிந்திருப்பதும் செயற்கை நுண்ணறிவு என்பதுதான். இவை சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் சிறிது சிறிதாக நம்மிடம் வந்து சேரத் தொடங்கிவிட்டது. அவற்றோடு நாம் இணைந்து விட்டோம். அவை மனிதனைப் போல சூழ்நிலைக்கேற்றவாறு திறம்பட முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை உடையதாக மாற்றம் அடைகின்றன. மனிதனைப் போல கற்றுக்கொண்டதை தகுந்த இடத்தில் தகுந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வகையிலும் அவை உருமாற்றம் பெற்றிருக்கின்றன. அந்த அளவிற்கு புதிய வடிவமைப்பில் அவற்றினை உருவாக்குகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள்.
அவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியை நாம் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமெண் 76 மற்றும் 77. பக்கமெண் 76 செயற்கை நுண்ணறிவு என்பதில் ஆரம்பித்து பக்கமெண் 77 பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கும் திறந்து வருகிறது என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமெண் 93. பக்கமெண் 93 எடுத்துக்கொண்டீர்களாம். அதில் இருக்கக்கூடிய குருவினா. வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இரண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக என்பதும் பக்கமெண் 94 சிறுவினா, இரண்டாவது சிறுவினா. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக என்பது. இந்த இரண்டு வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இதற்குரிய விடைகள் உங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கமே 117 இடம்பெற்றுள்ளது. பக்கமே 117 எடுத்துக்கொண்டீர்களா. அதில் இருக்கக்கூடிய குருவினா. வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இரண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. எடுத்துக்காட்டு, செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் போக்குவரத்து ஊர்திகள், மொழிபெயர்ப்பு, இசையமைத்தல் முதலியவற்றை செய்ய கணினியின் பயன்பாடு, ஆள் இல்லாமலே ரோபோக்களால் நடத்தப்படும் வணிகக் கடைகள். அந்த வினாவும் பக்கமே 119 சிறுவினா. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. உழைப்பை எளிதாக்கி விடுகிறது, நேரத்தை மிச்சப்படுத்துகிறது, வாழ்நாளை அதிகப்படுத்துகிறது, கற்றலை எளிதாக்குகிறது, உலகத்தையே கைக்குள் கொண்டு வந்து விடுகிறது. இந்த இரண்டு வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த இரண்டு வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பலமுறை. தெளிவுரை எழுதுங்கள். தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். அன்றைய வீட்டுப்பாடத்தினை அன்றே செய்து முடிப்பது நன்று. மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.